கடவுளே, என்னை சுற்றி எப்பயும் கட்டுக்கட்டாக பணம் இருக்கணும், அதுவும் முழு பாதுகாப்போடு இருக்கணும். ஓகே காட், எங்கே கொண்டு வந்து நீத்திருக்க பார்த்தியா? கடவுள்கிட்ட வரம் கேட்குறப்ப கொஞ்சம் தெளிவாக கேட்கணும். அப்படி இல்லைனா இப்படி தான் ஏடிஎம் மிஷின் வாட்ச்மேனு இல்லைனா பஸ்ஸு கண்டக்டராக ஆக்கி விட்ருவாரு. When I show my rank card to dad on 8th standard with 2 subject fail, dad and mom, and the door saathuma. Me, oh, adikke poringila. கிளாஸ்லேயே மிடில் பெஞ்சில் உட்காந்துருக்க பசங்க தான் ஏதாவது சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டா வீட்டில் சொல்லி அடி வாங்குவானுங்க. ஆனால் பேக் பெஞ்சஸ் எல்லாமே 5 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனாலும் அப்பாவோட சைனை போட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவாங்க. ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்டுறப்ப இந்த தடவை உன்ன வெறும் அடியோட விடுற பெஸ்டி மெசேஜ் பண்ணுறலாம். ஹாய்டா, ஹாய்டி, நான் இனிமேல் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன முடிவு? இனிமேல் நான் வாய்ஸ் மெசேஜ் தான் அனுப்ப போகிறேன். டைப் பண்ண கடுப்பாக இருக்குது. சரி அனுப்பு. ஆஃப்டர் ஹியரிங் ஹியர் வாய்ஸ் மெசேஜ் மீ, காதே தனியாக வந்திருக்கு. அந்த காதே தனியாக பிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த வாய்ஸ் இருந்திருக்கு. அப்போ இவன் ஃபோன்லன்னா பேசியிருக்க மாட்டாங்களுக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் தான் முத முறையாக அந்த பொண்ணோட வாய்ஸ் கேட்குறான் போல. யார் உங்கள் ஃப்ரெண்டா? இப்போ இவன் உன் சங்காத்தமே வேணாண்டின்னு நினச்சிட்டு இவன் பிளாக் பண்ணிடுவான் போல. துணியை காயப்படும் போது வரமாட்டான், மழை பெய்யும் போது தான் கரெக்டாக வருவான். அம்மா மீ, மண்டக்கோளாறு உள்ளவன் லூசுப்பைய. மழை பெய்யறப்ப தான் வெயில் அடிக்கும், ஆனால் துணியை காயப்பட முடியாதே. யாரா சொன்ன? நான் ஒத்த ஆள்னு. எவ்வளோ சண்டை போட்டாலும் நம்மளை தேடி வர ஒரே ஜீவன் காதலி. மயிறு கடங்காரண்டா. காதலி வந்ததுனால தான்டா கடங்காரனே வர ஆரம்பிச்சான். அப்போ அடிக்கடி வர ஜீவன் கடங்காரன் தானே. வாங்கின பணம் எங்கடா பரதேசி? எடுத்தவொன்னே அவனை கொன்றுவேன்றா. உன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறவனா? நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நாலு நாளில் உன் பணம் வந்துடும் தெய்வமே, என் கடவுளே. நாலு நாளில் பணம் வந்துடும். அட் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டிங் கேர்ள்ஸ் மால் அட்டும்டும் மஞ்சள் அட்டும்டும். பாய்ஸ், திருமணத்திற்கு முன்பு என் நண்பன் பல பெண்களில் காதலித்து இருக்கலாம். இதை மனப்பெண் பெரிதாக எடுத்துக்கொள்ள கூடாது. ஃப்ரெண்டு நினைச்சு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டாங்க. இல்ல உன்னை இப்படியே மிதிக்கலாமா இல்ல ஓடவிட்டு மிதிக்கலாமான்னு பாக்குறேன். 90s அண்ணன் தங்கச்சி அழைப்பிறகு. தங்கச்சி, அப்பா ஆசை ஆசையாக ரிமோட் கார் வாங்கி கொடுத்தாரு, மோட்டர் வேணும்னு காரை உடச்சிட்டான் பன்னாட பைத்திய லூசுப்பைய அண்ணன். அப்பா ஆசை ஆசையாக ரிமோட் கார் வாங்கி கொடுத்தாரு, சரிதான், அதை வச்சு விளாட்ணும். அதை விட்டுவிட்டு உங்கள் அண்ணன் கண்ணில் படுற மாதிரி ஏன் வச்சா? அவன் தான் ஒரு 90s கிஸ்ன்னு தெரியுமில, அப்போ அதை பிரித்து மோட்டர் எடுக்க தான் செய்வான். ஹியூமன்ஸ் 100,000 இயர்ஸ் ஹகோ மீ ஹாங்க்ரி மீ ஹண்ட் மம்மோத் ஹியூமன்ஸ் டுடே வை ஃபுட் டெலிவரி ஸ்லோ. 100,000 இயர்ஸுக்கு முன்னாடி மனுஷன் உணவை தேடி போய் வேட்டையாடி பசியை தீர்த்துக்கிட்டான். ஆனால் இப்போ உணவு நம்மளை தேடி வருது. இந்த மீம்ஸ் மூலமாக அவங்க சொல்லக்கூடிய ஒரு மறைமுகமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம். நீ அப்படி வரியா நண்பன்? மச்சான் அங்கே பாருடா, ஃபிகர் போகுது, வீலிங் பண்ணி எப்படி மடக்கிறேன்னு பாரு. மீ, டேய் அதெல்லாம் வேணாண்டா, ஒழுங்காக வண்டியை ஓட்டு. நண்பன், இப்போ பாருடா மச்சான், எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்க பார்த்தியா? ஏண்டா வீலிங் பண்ணுறதா இருந்தால் தனியாக பண்ணுங்கடா, எங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு கீழே தள்ளி விட்டு இப்படி ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுட்டீங்களா? முடிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் வந்து கிடக்குறேன். அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன ஆச்சு? ஓகே நண்பா, இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். திரும்ப வர்றேன்.